அகமதாபாத்தில் சபர்மதி நதிக்கரையில் நடைபெறும் காதி உற்சவ நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு கண்கவர் அடல் நடை மேம்பாலத்தையும் திறந்து வைக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் யு லலித் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கடலில் தேங்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆபத்தானவை புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பேச்சு வந்தே பாரத் அதிவேக ரயில்களின் வேகம் மணிக்கு 180 கிலோமீட்டராக அதிகரிப்பு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்கும் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு லாஸ் அண்ட் டைமண்ட் லீக் தொடரில் 89 மீட்டர் தூரம் ஏட்டி எறிந்து தங்கம் வென்றார் நீரஜ் சோப்ரா மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வாழ்த்து